உன்னை நினைச்சு நினைச்சு என் உள்ளம் எவ்வளோ நாள் உருகி இருக்கு தெரியுமா? சின்ன வயசுலேருந்து எனக்கு உன் மேலே ரொம்ப ஆசை. இது நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட சொன்னதில்லை தெரியுமா? சொன்னா உனக்கு இந்த வயசுல இந்த ஆசையான அடிப்பாங்க. தொட்டுட்டேன் கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்கிள் தான்டா நீ, மொரட்டு சிங்கிள் தான். இப்ப தெரியுதாங்க நான் இதை கேவலமானதுன்னு சொன்னேன்னு. இது பரவாயில்லைங்க, அடுத்து ஒண்ணு இருக்கு அத பாருங்களேன். உங்களுக்கே புரியலையா? இவ்வளவு அடி வாங்கி குச்சிட்டே இருக்காரு, இவர் வேற யாரும் இல்லைங்க, இவருடைய பாஸ்டர் தான். இந்த பாஸ்டரையும் இவர் குத்துறாருன்னு யோசிக்கிறீங்களா? நீங்களே பாருங்களேன். 9 மணி சர்வீஸ்க்கு 10:30 வந்தேன், அதுக்கு குத்தி குத்தி காமிச்சு பேசுறீங்க. நீங்க குத்தி தான் பேசுவீங்க, ஆனா நானு குத்திட்டு தான் பேசுவேன். இந்த பெருச்சாளி தொலை தாங்க முடியல. தலகாணி அங்க இருக்கு, இதுல தலை வச்சு ஏத்துவீங்க இருக்கான். என்ன பண்ணிக்கிருக்கான் அவன்? உனக்கு தேவைதான். ஐயோ டாப்பே, டேய் வினே, என்னடா டேய் அந்த மந்து வெச்சம் பரா எத்தனோடா டவலா? அது இல்லடா பேஸ்டா, இவனுக்கு தான் பல்லு வளர்க்குற பழக்கமே கிடையாது. வேற என்னடா டேய் அந்த டாப்புடா? டேப்பு தான் உள்ளே இருக்கடா, தோற தண்ணி வரும். அந்த டேப் இல்லடா, நேத்து வாங்கினே அந்த டேப்புடா. இப்ப எதுக்குடா உனக்கு பாத்ரூம்ல டேப்பு? நல்ல வேலை ஒண்ணாவல. ஹாய்
சின்ன வயசுல இருந்தே ஆசை பாஸ்டர், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். தேவை கொஞ்சம் பாருங்க. ஓ, வாங்கதுல இருந்து ஒரு ஆபத்தான் வந்துருக்குது பாஸ்டர். அப்படியே நீங்க ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர். ம், ப்ரேயர் பண்ணிட்டு ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறீங்க பாஸ்டர். கண்டிப்பா சார், ப்ரே பண்ணுமா? எனக்கு குறைஞ்சிருச்சா? இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இதே நேரத்துல பாஸ்டர் என்ன நினைச்சாருன்னா, ஜானு போய் பாக்கணும், அது நல்ல முடிவு தான். ஆனா கூட இவனை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாரு பாருங்க. அங்கதான் ஒரு சின்ன தப்பு நடந்து, இவனை போய் ஜானை பார்த்துட்டு வர சொன்னா ஜானுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஜானுக்கு வரும்போது பெரிய சோகம், ஏன்னா இவனுக்குதான் பாஸ்டர் மேல அவ்வளவு கோவம். அதனாலதாங்க இந்த ஊழியத்து மேல இவனுக்கு அவ்வளவு தாகம். ஓ, நான் யார பத்தி சொல்றேன்னு தெரியல. இப்ப பாருங்க, அவன் திரும்புவான். இனிமேல் தானே பாக்க போறீங்க என்னுடைய ஆட்டத்தை? எவ்வளவு தடைகள் வந்தாலும் இந்த ஊழியத்தை நான் சிறப்பா செய்யாம விடமாட்டேன். கெலுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தீரக்கப்படும். ஐயோ, ஹாய் வினு, எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஏய், பாசமே இல்ல பிரபா. எங்க நம்ம பாஸ்டர் கடனா? வாப்பா. அக்கறையே இல்ல நம்ம பாஸ்டர். ஐயோ அப்பா, இன்னைக்கு கூட சர்ச்சில் ஆர்வமா மெசேஜ் கவனிச்சுட்டு இருந்தேனா. கவனிச்சுட்டு இருந்தனா, ஒரே சாபமா வர்றாரு. சர்ச்சுக்கு வரணும், சாபம் வருமா? இருக்கிற ஆசீர்வாதமா போயிடுமா? நீ கூட தான் சர்ச்சுக்கு வரல, அவர் சொன்ன உடனே ஆசீர்வாதம் போயிடுச்சா? என்ன, நல்லா தானே இருக்க? நீ நல்லா இருப்ப, உன் மனசுக்கு நல்லா இருப்ப. நல்லா இருக்கணும். பேசு பேசு. ஹலோ சார். சார், என்ன சார் சொல்றீங்க? ஹலோ சார். சார் சார், ஜான், என்னாச்சு சொல்லு ஜான். வேலை போயிடுச்சு பிரபா. வேலை போயிடுச்சா? நான் சொல்லல, பாஸ்டர் இன்னைக்கே சொன்னாரு சர்ச்சுக்கு வரல, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எடுத்துருவாரு. நீ சர்ச்சுக்கு ரெண்டு வாரம் வரல, உன்னதான் ஜான் சொல்லியிருக்காரு. உன்னதான் போச்சா? இன்னைக்கு உனக்கு தான் மெசேஜ் போச்சா? வேலை போச்சா? போச்சு, எல்லாம் போச்சு. போச்சா?
பாஸ்டர் கரெக்டா சொன்னாரு, பார்த்து சொல்லிருக்காரு, போச்சு எல்லாம். அந்த பாஸ்டர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், எனக்கே சாபம் விட்டுருக்காருல்ல அவரு. என்னைக்காவது ஒரு நாள் சைடு வராம நான் போயிடுவாரு, அன்னைக்கு பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆ வாப்பா, என்னாச்சு ஜானகி பாத்தியா? பாத்தம் பாஸ்டர், அவனுக்கு வேலை போயிடுச்சா? அதான் வரலையா? வேலை போயிடுச்சா? ஆமாம் பாஸ்டர், அவன் சர்ச்சுக்கே வர்றது இல்லை. அப்புறம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார்? இல்லை பிரபா, வேஸ்ட் பார்த்தீங்களா பாஸ்டர்? நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கே மரியாதை இருக்காது, அதை பார்த்தா என் மனசு தாங்காது. நீங்கள் அமைதியாக இருங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கடைசி வரை நான் உங்கள் கூட இருப்பேன், அவனெல்லாம் நம்பாதீங்க, நான் இருப்பேன் உங்கள் கூட, நான் இருக்கேன். வரேன் நாங்காச்சு, ஒரு விஷயம் எடுத்துங்க, முக்கியமான வேலை இருக்குது. இந்த இடத்துல என்ன முக்கியமான வேலை? இந்த காலி இடத்துல தான் அந்த முக்கியமான வேலை பண்ண முடியும். நீங்களே பாருங்க, மோ பண்ணி தொலைங்க. எவ்வளோ நாளாக பாதுகாத்து வச்சிருந்த ஹெல்மெட் இப்படியாகி விட்டார, புதுசாக வச்சிருந்த ஸ்கிராச்சஸே இல்லாமல் இருந்தது. சே, 10 வருஷமாக நான் தலையில் கூட மாட்டாத ஹெல்மெட்டை இவர் தரையில் தள்ளிட்டாரு. வேலையை போய் சம்பாரிச்சா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சாபம் விடுறது தானே வேலைய, உங்களெல்லாம் பக்கத்திலேயே சேர்க்கக்கூடாது. காசு போனா பரவாயில்ல பாஸ்டர், நீங்க தான் எனக்கு முக்கியம், உங்களுக்கு எதுவும் அவ்வளவு இல்ல, அது போதும் எனக்கு. வேலையை போய் சம்பாரிச்சா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சாபம்ன்றது தானே வேலைய, உங்களெல்லாம் பக்கத்திலேயே சேர்க்கக்கூடாது. இவ ஏன் இவ்வளவு டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்கான்? நவுறா டேய், உனக்கு என்னடா? பாரா, எத்தனை வருஷமா காப்பாத்தி வச்சிருந்த ஹெல்மெட்ரா, பாஸ்டர் கீழே போட்டாரா, எப்படி ஆயிடுச்சு பாரா? பாஸ்டர் ஏன் கீழே போட்டாரா? அத வண்டி ஓட்டும் போது அவர்கிட்ட குத்துந்தேன், இறங்கினாரு, எவனா ஒருத்த வந்து இஷ்டா. டேய் ஜான், என்னாச்சுடா பாஸ்டருக்கு? அவருக்கு என்னாச்சுன்னா எனக்கு தெரியாதுடா. டேய், என்னடா ஆச்சு, யார் ஆயிடுச்சா? யாருன்னா நான் பாக்கலடா, எவனோ கருப்பு ஸ்கூட்டர்ல ரெட் ஹெல்மெட்டோட போனான், அவள்தான் எனக்கு தெரியும். பிளாக் கலர் ஸ்கூட்டர் ரெட் கலர் ஹெல்மெட்டா? பிரபா, அப்போலேருந்து பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப டென்ஷனாகவே இருக்க, என்ன ஆச்சு உனக்கு, ஏதோ ஒன்று மறக்கிற? ஆமாண்டா, நான் தாண்டா இடித்தேன். டேய், ஏன்டா இப்படி பண்ண? வேணும்னு பண்ணல, தெரியாமல் தான் நடந்தது. டேய், உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன தான் ஆச்சு? ஜான், உனக்கு என்ன ஆச்சு? டே போடா, உனக்கு என்னடா தெரியும், போனவர் என்ன சொல்லிக்க தெரியுமா அவரு? ஆ, சர்ச்சுக்கு வரலன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பிடுங்கிடுவாருன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா அவர் எனக்கு இந்த மாதிரி சாபம் கொடுப்பாரா? அப்படி சொன்னால் நீங்கள் எனக்கு வேலை பேசி தருமா? நானும் தான் போன வாரம் சர்ச்சுக்கு போனேன், பாஸ்டர் அப்படி சொல்லலையடா, உனக்கு யார் சொன்னான்? தா இவன் தான் சொன்னான். ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிருக்க? டேய், உனக்கு என்னடா தெரியும், ஃபஸ்ட்டு என்கிட்ட நல்லா பழகிட்டு இருந்தார், இப்போ என்ன விட்டுட்டு இவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு என்கிட்ட பாசமாக இருந்தார், அதெல்லாம் பாசம் இல்லைடா, எல்லாம் வேஷம், இப்போ தான்டா எனக்கு புரிஞ்சுது, அதனால தானே இப்படி பண்ணுறேன்.
உங்களுக்கு என்னடா தெரியும் பாஸ்டர் பத்தி? மனசாட்சி இல்லடா உங்களுக்கு. ஏய் கரண்ட் போயிடுச்சு, யாரும் கேண்டில் கூட ஏத்த மாட்டீங்களா? யாரும் கேண்டில் ஆச்சு ஏத்துங்கடா. ஹாப்பி பர்த்டே பிரபா. நான் ராஜ்குமார், என்ன பிரச்சனை, ஏன் டல்லா இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ்டர், உண்மையிலே நீங்க வர்றதுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும்பா, நீங்க பேசுனது எல்லாமே நான் கேட்டேன். அப்புறம் எப்படி பாஸ்டர் இப்படி? நம்மளா ஆண்டவரையும் அவரோட வார்த்தையை ஃபாலோ பண்ற ஆளுமா பசங்க? உங்களை சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்கள் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அதனால நம்மளுக்கு தீங்கு நினைக்கிறவருக்கு நம்ம நன்மை நினைப்போம், வசனம் சொல்லி கொஞ்சம் நடப்போம். ஏன்னா நம்ம ஆண்டு கொடுத்த வேலையை இதுதான். நமக்காக அவர் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சார்ப்பா, அவருக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிக்கலாமே. இவ்வளோ கஷ்டமோ நான் தாங்குறது, நீங்கள் பரலோக போனோம்ப்பா. சரி பாஸ்டர், வச்சுக்கோ, போ, போய் என்ஜாய் பண்ணு. சரி ஓகேங்க பாஸ்டர். என்னடா அதுக்குள்ள எண்டு கார்டு போட்டாங்களே, ஜானும் பிரபாவும் போய் பாஸ்டர் கிட்ட ஒரு சாரி கேட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த கதையில ஜானும் பிரபாவும் மாறுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. இந்த கதையை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க வாழ்க்கையில யாராவது அப்படி இருக்காங்கன்னா அவங்க மாறணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தவறா பலரை புரிஞ்சுக்கிட்டு பல சொல்றதை கேட்டு நல்ல உறவுகளை நம்ம வாழ்க்கையில இழந்துட்டே இருக்கோம். இந்த நாள்ல நம்ம யோசிப்போம், நம்மளை மாத்திப்போம், இழந்து போன அந்த உறவை மறுபடியும் மீட்டு எடுப்போம், ஒன்று சேர்வோம், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்.